இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆதிசங்கர பகவத்பாதால் பிறந்த இடம், ஆதிசங்கர பகவத்பாதால் பிறந்த இடம், அந்த ஊருக்கு உண்டான பெயர்கள் தான் இன்னைக்கு ஆன்மீக கேள்வி. ஸோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக போடுறேன். ஆக இன்றைய தினத்தில் இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சிவபெருமானுடைய கோயில் நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவள் அந்த பரமேஸ்வரோட பேரை சிவபெருமான்னு சொன்னான். அந்த பரமேஸ்வரோடைய வார்த்தையை ஒரு தடவை சொல்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி இதை இன்னிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஆதிசங்கர பகவத்பாதால் பிறந்த இடம் என்னங்கிறத போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான விடைகள் நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு இரண்டு குடும்பங்கள் ஒரு இடத்துல போகிறா. ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவா தான். ஒருத்தர் உழைப்பில் ரொம்ப நன்னாக வந்துவிட்டார், ஒருத்தர் உழைப்பில் ரொம்ப சிரமத்தில் வந்திருக்கார். அப்போது ரெண்டு பேருமே வீட்டில் பூஜைகள் பண்ணுறா, ஸ்ரத்தையாக இருந்துருக்கா. அந்த ரெண்டு பெண்மணிகளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருக்கா. இந்த ரெண்டு ஆண்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருக்கா. சரி, எப்போவுமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இவன் சுவாமிஜிகிட்ட போகிறாங்க. ஃபேமிலியோடு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ரெண்டு பேரும் கூடியிருக்காங்க. அப்போது அவர் கேட்குறாரு, சார் இன்னை வந்து இவன் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஆகிடுச்சிட்டு, ஆனால் என்னோடய சேம் அதே தான் அவரும் தொழில் பண்ணுறான், ஆனால் ரொம்ப டல்லாக இருக்கார். நண்பருக்கு வேண்டி இவர் கேட்குறார். அவர் சொல்கிறார், சார் எனக்கு தொழிலில் தான் இல்லை, ஆனால் மனதளவில் பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த சுவாமிஜி ஒரு விஷயம் அவரை கண்ணை பார்த்துட்டு சிரித்தாராம், ஒரு புன்முறுவல். அதே மாதிரி இந்த பெண்மணி சொல்லும்போது சொன்னாலாம், அதாவது யார் தொழிலில் வந்து இறங்கியிருக்காரோ, சார் இவர் வந்து இவருக்கு எப்போவுமே என்னென்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே பழக்கமாகிடுது, அதனால தான் நாங்கள் எங்களால் வந்து ஜெயிக்க முடியல சுவாமிஜி, இவர் வந்து இப்படியே இருந்துருக்கார், வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து பொருளாதாரம் அது இதுன்னு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மற்ற வாழ்லாம் வாழோட நல்லா போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொன்னாலாம். திருப்பி அந்த சுவாமிஜி அந்த பெண்மணியை பார்த்து ஒரு புன்முறுவலோட சிரித்தாராம். உடனே இந்த நண்பர் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தார், அதாவது நன்னாக இருக்கிற நண்பர் கொஞ்சம் ஆச்சரியமாக இப்படி பார்த்தாராம். பார்த்தோன்னா அந்த இன்னொரு பெண்மணி, அதாவது நல்ல தொழில் நல்லா இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகிட்ட, நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே, அந்த அம்மா என் ஹஸ்பண்ட் வந்தால் நல்லா சௌக்கியமாக வேலை செய்கிறார், நான் குடும்பத்தை நல்லா பார்த்துட்டுருக்கேன், என் குழந்தைகள் நன்னா வச்சுட்டுருக்கார், இன்னும் அவருக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி. அதுக்கு ஒரு புன்முறுவல் சிரிச்சாராம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கேட்டுக்கோங்க, தொழிலில் நன்னா வெற்றியானவர், அந்த வெற்றியானவர் இந்த கொஞ்சம் இறங்கினவர்கிட்ட சொல்கிறார், அவர் நான் நன்னா இருக்கேன் அவரும் நன்னா இருக்கணும்னு வேண்டினார். நல்லா கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. ஒன்று, அவர் என்ன சொன்னார், நான் சௌக்கியமாக இருக்கேன், எந்த கவலைகளும் கிடையாது, என்ன தொழில் தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ரெண்டு, இந்த அவள் வீட்டில் அந்த தொழில் இறங்கினவரோட வீட்டில் சொல்கிறார், அவள் ஹஸ்பண்டை பற்றி குறை சொன்னால். மூணு, அடுத்து தொழில் வெற்றியானவர், இவர் ஹஸ்பண்டை நன்னா இருக்கணும், நன்னா சம்பாதிச்சு கொடுக்குறார், அவர் தொழிலில் நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. நாலு, இப்போயும் உங்களுக்கு அர்த்தம் நன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சுவாமி ஏன் புன்முறுவல் சிரித்தா, இந்த தொழிலில் வளர்ச்சியானவர் ஏன் ஸ்டக்குன்னு சடனாக திரும்பி பார்த்தாருன்னொன்னே, இந்த ரெண்டு தொழில் இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப வருஷமாக பழக்கமாக எடுத்தது, ஆனால் இந்த தொழிலில் இறங்கினவர் ஒரு நாள் கூட தன் மனைவியை பற்றி குறையே சொன்னதில்லையா, ஒரு நாள் கூட தன் மனைவியை பற்றி குறை சொன்னதில்லையா. ஏன்னா தன் மனைவியும் தானும் வேறில்லை, ஒருவேளை குறை சொல்லிவிட்டால் அந்த குறை நாளைக்கு என்றைக்காவது பார்க்கும்பொழுது அவள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லவே இல்லையா. அதெல்லாம் இத்தனை வருஷமாக நண்பராக இருந்து கூட நீ இதை சொல்லலையே அப்படின்னு பார்த்தாராம். இந்த பெண்மணி என்ன பண்ணா, இவரை பற்றி குற்றம் குறை எப்பவுமே சொல்லிகிட்டே இருந்திருக்கா, அதனால் அவரால் வளர்ச்சி அடைய முடியல. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மணி, நான் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை பார்த்துக்கோங்க, அவர் ஆயுள் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயம் நாளைக்கு நிறையா காசு சம்பாதிப்போம்னு பார்த்தாராம். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டேன்னா, ஒரு விஷயத்தில் யாருக்கு எதுனால் முடியுமோ அதை எடுத்து பண்ணினோம்னாலே நிச்சயம் நல்லா பலன்கள் வரும். இவா இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை பண்ணுறதோ, இல்லை பண்ணதை அவள் பண்ண முடியாத காரியத்தை நம்ம பண்ணணுன்ற வைக்கும் பொழுதோ அந்த இடத்துல பிரச்சனைகள் சார்ந்துருது. தொழில் குடும்பம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு, அதனால் இன்னொருத்தருடைய குறைகளை சொல்கிறதோட அவள் நிறைகளை பார்த்து சந்தோஷப்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிற ஒரு அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.